டாக்டர் ஜெயந்தி மேம் பார்த்தோம். இப்போ மருந்து எடுத்துட்டதுக்கப்புறம் க்யூர் ஆகிடுச்சு. தேங்க்யூ டாக்டர். வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஜெயந்தி சசிகுமார். நலமுடன் ஹோமியோபதி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று ஃபிஸ்டுலா பற்றிய விழிப்புணர்வு, அதாவது பௌத்திரம்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே வந்து உங்களுக்கு பைல்ஸ் ஃபிஷர் ஃபிஸ்டுலா, அதாவது ரத்தப்போக்கு வந்து உங்களுக்கு வந்து ரெக்டல் வெயின்ஸ் மூலமாக வர்றது தான் வந்து பைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹெமரோய்ட்ஸ் அண்ட் பௌத்திரம்ன்றது வந்து ஃபிஸ்டுலா, அண்ட் அதில் ஏற்படக்கூடிய வெடிப்பு வந்து ஃபிஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வுகள் வந்து நம்ம ஹோமியோபதி மூலமாக எடுக்கும் பொழுது எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல், சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல், சர்ஜரி பண்ணாமல் நம்ம குணப்படுத்த முடியும். இதில் வந்து இன்று வந்து பௌத்திரம், அதாவது ஃபிஸ்டுலான்னு சொல்லுவாங்க. பௌத்திரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னன்றது ஃபஸ்ட்டு தெரியணும். அதில் வந்து இணைப்பு, கனெக்ஷன்ற வேர்டு தான் நீங்கள் மறக்காமல் வச்சுக்கணும். பௌத்திரம் தெரிஞ்சுக்கணும்னா தேவையில்லாத இணைப்புகள், அதாவது நம்ம உடலில் வந்து நமக்கு பிளட் வெசல்ஸ் இருக்குது, நர்வ்ஸ் இருக்குது, வெயின்ஸ் இருக்குது, அதாவது ரத்த குழாய், நல்ல ரத்தம் போக, கெட்ட ரத்தம் போக, அண்ட் நர்வ்ஸ்னால் வந்து அதை கண்டக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு ஒரு பாத்வேயில் கரெக்டாக போயிட்டுருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஆர்கன்ஸ், ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நமக்கு வந்து லிவர், லெஃப்ட் சைடில் ஸ்ப்ளீன், அப்புறம் நடுவில் வந்து இன்டெஸ்டைன்ஸ், அப்புறம் ரெக்டம், ஆனஸ், மலக்குடல். ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு இடத்துல இந்த பொசிஷனில் தான் இருக்கணும் அப்படின்னு இருக்குது. இது வந்து ஒரு ரெண்டு டியூப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆனஸ் பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஆனஸ்னால் மலக்குடல், மலத்வாரம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதாவது நம்மளுடைய ரூட்டியல் மசில்ஸும் இருக்கும், பெரினியம்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மசில்ஸ்க்கு இடையில உங்களுக்கு ஆனல் ரீஜன், ரெக்டல் ரீஜன் வரும். அப்போ வந்து அங்கே வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா வந்து இது காரணம் நம்ம இதுக்கு எதுவும் சொல்ல முடியாது. தானாகவே வந்து ஒரு டியூப் மாதிரி ஒரு கனெக்ட் ஆகிடும், ரெண்டு ஒரு இணைப்புக்கு இடையில ஒரு டியூப் தானா, ஒரு ஹெச் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நடுவில் ஒரு டியூப் வந்தது அப்படின்னா தட் இஸ் ஃபிஸ்டுலா. இதுக்கு வந்து சர்ஜரி இஸ் த ஃபஸ்ட்டு மெத்தட், அது வந்து நம்ம வந்து மாற்று மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான். பட் நம்ம ஹோமியோபதி மருந்தில் வந்து இதை குணப்படுத்த முடியும். எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு நார்மல் வே இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து இந்த மலக்குடலே எடுத்துக்கோங்களேன். அது வந்து நம்ம சாப்பிட்ற டைஜஸ்டான ஃபுட்ஸ் எல்லாமே வெளியேறத்துக்கான ஒரு வழி. அந்த இடத்துல தேவையில்லாமல் இன்னொரு ஒரு வழி வந்ததுன்னா அது என்னாகும், அந்த இடத்துல போயிட்டு எல்லா ஒரு டைஜஸ்டான திங்ஸ் எல்லாம் போய் அங்கே செட்டில்ட் ஆகும். ஸோ ஃபீக்கல் மேட்டர் அங்கே போய் செட்டில்ட் ஒரு இடத்துல ஆகுதுனாலே நமக்கு பிரச்சனை. ஈவன் அப்பண்டிசைட்டிஸ் ஆகட்டும், நம்மளுடைய குடல் பிரச்சனை, க்ரான்ஸ் டிசீஸ், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் இந்த மாதிரியான பெருங்குடல் பிரச்சனைகள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஃபீக்கல் மேட்டர் போய் செட்டில்ட் ஆகுது, அதாவது மலம் போய் ஒரு இடத்துல தங்குது அப்படின்னாலே பிரச்சனை. ஐபிஎஸ்ல ஆரம்பிச்சு, அதாவது சாப்பிட்டோன்னா மோஷன் வரும், பேஷண்ட்டுக்கு பிளட்டு வரும், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ல மோஷன் போனாங்கன்னா ரத்தம் கலந்த தண்ணி மாதிரி, ஒரு மாதிரி என்ன சொல்றது, அது சளி போன்ற மோஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து க்ரான்ஸ் டிசீஸ், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸில் வரும். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான பெருங்குடல் பிரச்சனைகள்லாம் இருக்கும் பொழுது இந்த ஃபிஸ்டுலா வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடிக்கடி இந்த டைரியா இஷ்யூ இல்லை இந்த கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இருக்கவங்களுக்கு வந்து இது அதிகபட்சமாக வரும். இந்த ஃபிஸ்டுலா வந்து பாடி ஹீட்டாக இருக்கும், அதனால வந்து பைல்ஸ் வந்திருக்கும். பைல்ஸுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க, ஸோ அதனால நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இடம் ரணமானதுனால ஹோல் மாதிரி வரும். ஸோ அந்த ஹோல் என்ன பண்ணுன்னா, ஒரு இடம் நம்ம மலத்துவாரத்தில் ஆரம்பித்து அடுத்த இடத்த வரைக்கும் போய் இங்கேருந்து பார்த்தா அந்த ஓட்டை தெரியுதுன்ற அளவுக்கு போகும். ஒன்று, இன்னொன்று வந்து ஜஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். சில பேஷண்ட்டுக்கு வந்து கரெக்டாக அந்த இடத்துல கட்டியாக, சின்ன சின்ன கட்டியாக வந்து சீழ் வந்துட்டே இருக்கும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இந்த ஃபிஸ்டுலாவோட டாப் மோஸ்ட் கேஸ் நான் பார்த்துருக்கேன். இப்போ பேச போகிறவங்க வந்து வேறு, அவங்க வந்து லேடி, இன்னொருத்தர் வந்து பேண்ட் கூட போட முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டவர். அந்த அளவுக்கு இருக்கிற கேசஸ் கூட ஹோமியோபதி மருந்தில் எந்த விதமான பக்க விளைவும் இல்லாமல் உங்களுக்கு குறையும். ஏன்னா ஆனஸ் ரீஜன் இஸ் அ வெரி சென்சிட்டிவ் ஏரியா. சும்மா நார்மலாக ஏதாவது நமக்கு ஒரு ஹீட்னால ஒரு பாயில் வந்தால் கூட வலிக்கும் ரொம்ப. அந்த இடத்துல ஃபிஸ்டுலானால வரக்கூடிய கட்டி வந்து ரொம்ப ஹார்டாக வேற இருக்கும். அந்த கட்டிலாம் வந்து உடஞ்சி சீல்லாம் வந்ததுன்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கும் இதுவாக இருக்கும். பேண்ட் போட முடியாது பேஷண்ட்டால், ஏதாவது வேட்டி கட்டினாங்கன்னா ரத்தம் தெரியும், அந்த மாதிரிலாம் கண்டிஷன்ஸ் இருக்கும். இதை வந்து நம்ம மருந்துகள் மூலமாக குணப்படுத்த முடியும். ஆனால் இப்போ இதனால் நான் அதுக்கடுத்து சர்ஜரி பண்ணணுமா, வலி மட்டும்தான் போவோமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் எடுக்கும்பொழுது என்ன ஆகும்னா,
நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஃபீக்கல் மேட்டர் போய் அந்த இடத்துல டெபாசிட் ஆகிட்டு இன்ஃபெக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும், சீழ வெளியில் தள்ளிகிட்டே இருக்கும். இந்த மருந்து கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு அந்த பாத்வே அந்த கனெக்ஷன்லாம் வந்து அப்படியே தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல ஃபீக்கல் தங்காமல் மருந்து என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து வெளியே தள்ளிவிடும். ஏதாவது வந்து தேவையில்லாத பொருள் போய் நம்ம உடலில் வந்து தங்கும் பொழுது அதை தள்ளுறதுக்கான மருந்துகள் இருக்கும் ஹோமியோபதியில். அப்போ அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த மருந்தை கொடுக்கும்போது அது அப்படியே வந்து உங்களுக்கு புஷ் பண்ணி விட்டுரும். ஸோ அப்போ அங்கே ஃபீக்கல் மேட்ரு தங்காது, உங்களுக்கு இன்ஃபெக்ஷனும் ஆகாது. ஸோ அப்போ மருந்து நான் போட்டே இருக்கணுமா லைஃப் லாங் அப்படின்னா கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு மருந்தும் வந்து ஹோமியோபதியில் எப்படின்னா நம்மளுடைய லைஃப் எண்டுக்கு ஹெல்ப் பண்ணுற மெடிசன்ஸ். அதனால் பர்டிகுலராக ஒரு டைம் பீரியட் வரைக்கும் எடுக்கணும். அதுக்கப்புறமா அந்த இப்போ ஒன்ஸ் நம்ம அந்த கனெக்ஷன் வழியாக நம்ம வந்து அதை வந்து நம்ம உடல் வந்து பழக்கப்படுத்தணும் எல்லா விஷயத்துக்கும். நம்ம மருந்து எடுத்து நம்ம இதை வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து போகக்கூடாது அப்படின்னு ஃபீக்கலுக்கு வந்து அந்த நர்வ் கண்டக்ஷனுக்கு ஒரு நம்ம ஒரு என்ன சொல்கிறது குரோடர் நம்ம கொடுத்துட்டோம் மருந்துகள் மூலமானால் திரும்ப போக அதை வந்து செட்டில் பண்ண விடாமல் பார்த்துக்கும். திஸ் இஸ் அ மெத்தட். ஸோ அப்போ அப்போ நம்ம வந்து திரும்ப திரும்ப மருந்து எடுத்துக்க வேண்டாம். கொஞ்ச நாள் நான் சொல்கிற டியூரேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் சர்ஜரியும் பண்ண வேண்டாம், அதுக்கான மருந்துகளை வாழ்நாள் முழுக்க சாப்பிடவும் வேண்டாம். இதில் என்னென்னா ஒன்றும் இல்லை, மருந்துகள் மாத்திரைகள் அதுக்கான ஆயின்மெண்ட்ஸ் கொடுப்போம். ஸோ வேறு எதுவுமே இந்த எக்ஸசைஸ் மெத்தடு இல்லை இதுக்கு தனியாக வந்து ஏதாவது வந்து நம்ம ஹாட் பாத் ஹாட் டப் அந்த மாதிரி ஏதாவது நம்ம அங்கே வந்து தங்கணுமான்னு நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க பேஷண்ட்ஸ். இது வந்து ரொம்ப சிரமமாகவே இருக்காதுங்க. நம்மளோட கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய வந்து ஹெசிடேட் ஆகுறாங்க இந்த மாதிரி கேஸஸ்க்கு. நீங்கள் வர முடியலன்னா கூட நீங்கள் ஜஸ்ட் கன்சல்ட் பண்ணலாம், ஃபோன் கால் பண்ணி இல்லை வீடியோ கால் பேசலாம். சில பேஷண்ட் வீடியோ கால் பேசுறதுக்கு கூட ஹெசிடேட் ஆகிட்டு நார்மல் ஒன்லி கால் கால் பண்ணிட்டு கூட மெடிசன்ஸ் வாங்கிப்பாங்க. இது நிறைய மெத்தட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கொரியர் மூலமாக வாங்கிக்கலாம். ஸோ சில ஆப்ஸை பயன்படுத்தியும் நீங்கள் மருந்துகள் பெற்றுக்கொள்ளலாம். பக்க விளைவுகள் இல்லாமல் எந்த விதமான பத்தியமும் இல்லாமல் அறுவை சிகிச்சை தேவை இல்லாமல் நம்ம அதிலேயும் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக வந்து மருந்துகளை இந்த ஹோமியோபதி மருந்து மூலமாக எடுத்து பயன்பெறலாம். இது போன்ற நிறைய தகவல்களுக்கு நீங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பதிவை பாருங்கள். நான் சென்னை தாம்பரத்துலேருந்து பேசுகிறேன். எனக்கு வயசு 30. நான் வந்து பௌத்திரம் பிரச்சனை தொந்தரவாக இருந்தது. நான் போய் டாக்டர் ஜெயந்தி மேம் பார்த்தோம். இப்போ மருந்து எடுத்துட்டதுக்கப்புறம் க்யூர் ஆகிடுச்சு. தேங்க்யூ டாக்டர்.